கடன் தொகை கட்டாதவர்களின் கணக்குகளை மறு உத்தரவு வரும் வரை வாராக்கடன் பட்டியலில் சேர்க்க கூடாது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இஎம்ஐ செலுத்த அவகாசம் வழங்கப்படும் காலத்தில் வட்டிக்கு வட்டி வசூலிக்கப்படுவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இவ்வழக்கில் வட்டிக்கு வட்டியை தள்ளுபடி செய்ய முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது இதனை அடுத்து ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை கடன் தொகை கட்டாதவர்களின் கணக்குகளை மறு உத்தரவு வரும் வரை வாராக்கடன் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் கடன் தொகைக்கு வட்டிக்கு வட்டி வசூலிக்கும் விவகாரத்தில் முடிவெடுக்க மத்திய அரசு சார்பில் அவகாசம் கோரப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மத்திய அரசு விளக்கம் அளிக்க மேலும் இரண்டு வாரம் அவகாசம் அளித்தனர் கடன் தொகையை கட்டாதவர்களின் கணக்குகளை மறு உத்தரவு வரும் வரை வாராக்கடன் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்ற தடை தொடரும் என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்